பகுதியில் வந்து அதிகமான கூட்ட நெரிசல் இருக்கிற இடம். இந்த இடத்துல வந்து டாஸ்மாக் வந்து பார் ஓபன் பண்ணாங்கன்னா விபத்துகள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. முதல் கட்டமா இதை வந்து தடுக்கணும். காவல்துறைக்கு எல்லா மனுவும் கொடுத்தாச்சு. அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை உடனே நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா நாங்கள் வன்மையாக கண்டிச்சு பெரிய தர்ணா போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம். இந்த தெருவில் வந்து குடியிருப்பு பகுதிகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே பிஸியான ரோடு, ஐடி கம்பெனி இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு, விபத்துகள் நடக்கிற இடம். இந்த இடத்துல அப்ரூவல் கொடுத்தது பெரிய தப்பு. அப்ரூவல் வராம இந்த பார் ஓபன் பண்றாங்க, அதை உடனடியா கண்டிச்சு தமிழக அரசு தலையிட்டு இதை உடனடியா டாஸ்மாக தடுத்து நிறுத்தணும். இந்த இடத்துல பார் வரக்கூடாது. தனியார் பார் டாஸ்மாக் தானே விற்கிறீங்க, இது வரக்கூடாது. பொதுமக்களுக்கு இடையூறு எதுவுமே நடக்கக்கூடாது. இல்லைன்னா நாங்க இந்த பகுதியில வசிக்கிறோம், கடுமையா தர்ணா போராட்டம் நடத்த ரெடியா இருக்கிறோம். எல்லாமே பொதுவாக பார் வந்தா இடையூறு தானுங்க. குடியிருப்பு பசி பகுதியில கண்டிப்பா அனுமதி கொடுக்கவே கூடாது. ஏற்கனவே டாஸ்மாக் வரதாதான் இங்க இருந்தது, அது திரும்ப பெற்றுக்கினாங்க அவங்க. அதனால உரம் பார் மட்டும் நடத்ததான் முடிவெட்டு. இங்க வந்து நாங்க குடியிருப்பு இருக்கிறோம், எங்க லேடிஸ்ங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. என் பேர் மோகன் தாஸ். நீங்க குடியிருக்க ரெசிடென்ட் ஏரியா, ஸ்கூல் பசங்க எல்லாம் போறது, பொம்பளைங்க எல்லாம் நடமாட இடம், அதுக்கெல்லாம் பாரில போட்டு எங்களுக்கு எப்பவுமே தொந்தரவு இதாக தான் இருக்கும். அதனால இங்க வைக்க கூடாது. குடுக்குறோம் நாங்க கூட ரொம்ப ஃபாஸ்டா வந்து இந்த மாதிரி பில்டிங்க வந்து அப்படியே எல்லாமே ஓபன் பண்ணிருக்காங்க. அதிகாரிகள் எப்படி கொடுப்பாங்க ரெசிடென்சியல்? எத்தனையோ இடத்துல பிரச்சனை ஆகுது, ரெசிடென்சியல் வைக்க கூடாதுன்னு ஆல்ரெடி ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் தொந்தரவா இருக்காது. எடுத்துட்டு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.